வீடு கட்டுவது தொடர்பான உங்கள் சந்தேகங்களுக்கு எங்கள் வல்லுநர்களின் யோசனையை பெற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் வீடு கட்டுவது தொடர்பான அப்டேட்ஸ் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். கற்கள் கிடைக்கும் இடங்களில் கற்கள் கட்டுமான பணி பயன்படுத்தப்படுகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு வகையான கற்கள் கிடைக்கின்றன. கற்கள் கட்டுமான பணிகள் பற்றிய சில விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். நீளமான செவ்வக வடிவ கற்களை பயன்படுத்துவது சுவர்களை பலப்படுத்த மிகவும் உதவுகிறது. சுவர்களின் உட்புற மற்றும் வெளிப்புற கட்டுமான பணிகள் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும். இணைப்பு கலவைகளின் தடிமன் கற்களின் அளவை பொறுத்தது. இணைப்பு கலவை 2 அல்லது 2.5 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது. அதே போல 1 சென்டிமீட்டருக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது. சிமெண்ட் மற்றும் தண்ணீரின் விகிதத்தை கவனத்தில் கொள்ளவும். மேலும் கலவை கலக்கப்பட்ட 30 நிமிடங்களுக்குள் பயன்படுத்தப்பட்டு விட வேண்டும். சுவரின் வடிவத்தை சிறந்த முறையில் அமைக்க சிறு சிறு கற்களும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் பயன்படுத்தப்படும் சிறு கற்கள் சுவருக்கு வெளியே நீட்டிக்கொண்டிருக்க கூடாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். பயன்படுத்தப்படும் சிறு கற்கள் சிமெண்ட் கலவைக்குள் நன்கு பொதிந்திருக்க வேண்டும். சுவர்களுக்கு குறைந்தபட்சம் 7 நாட்கள் கியூரிங் செய்யப்பட வேண்டியது அவசியம். இவையே வீடு கட்டும் பணியில் கற்களை பயன்படுத்தும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். இது தொடர்பான ஏதேனும் கேள்வி இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் பிரிவில் நீங்கள் சொல்லலாம். தொடர்ந்து பாருங்கள். வீடு சம்பந்த விஷயம் வழங்குவோர் அல்ட்ராடெக்.